விரைவு செய்திகள். சென்னை மடுவன்கரை, கிண்டி, ஆலந்தூர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். கனமழையின் போது ஏற்படும் பெருவெள்ளத்திற்கு நிரந்தர தீர்வாக நிரந்தர வெள்ளத்தடுப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் பிளாக்குகள் மூலம் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட உள்ளது. இந்த ஆய்வின் போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் இன்று கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12 கேஸ் சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கியுள்ளதால் உஜ்வாலா திட்டத்தில் பயனடைந்து வரும் பெண்கள் மேலும் பயனடைவார்கள் என்று கூறினார். தொழில் நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று மூலப்பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளதாகவும் தெரிவித்த வானதி ஸ்ரீனிவாசன், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம் பகுதியில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 88 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை சீரமைக்கும் பணிகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பேசிய அமைச்சர், இத்திட்டத்தில் 7.6 கிலோமீட்டர் நீள சாலை வடிகால் அமைத்தல், இருவழி சாலையை 4 வழி சாலைகளாக அகலப்படுத்துதல், பேருந்து நிலையம் அருகில் நடை மேம்பாலம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தும் ஓராண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் கூடுதல் ஆட்சியர் தினேஷ்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் வெளிநாட்டிற்கு செல்ல இருந்த 5 பயணிகளிடமிருந்து சுமார் 51 லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக 5 பயணிகள் தங்களது உடைமைகள் மற்றும் காலணிகளில் வெளிநாட்டு கரன்சிகளை மறைத்து கடத்தி செல்ல இருந்த நிலையில் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழகத்தின் மிகப்பெரிய பட்டுக்கூடு அங்காடிக்கு பட்டுக்கூடு வரத்து அதிகரித்துள்ளது. இங்கு நடைபெற்ற ஏலத்தில் பங்கேற்க புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இருந்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் 50 பேர் வந்திருந்தனர். ஏலத்தில் 4072 கிலோ பட்டுக்கூடு 21 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. இதன் மூலம் அரசிற்கு 32,008 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் கடற்படை இடையேயான 3வது போங்கோ சாகர் 2 நாள் கூட்டுப் பயிற்சி பங்களாதேஷில் உள்ள மோங்கலா துறைமுகத்தில் தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியில் மேலும் 2 நாட்களுக்கு கடற்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இரு நாட்டு படைகளும் இந்த போர் பயிற்சியை மேற்கொள்கின்றன. இந்திய கடற்படை கப்பலான கோரா, உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை போர்க்கப்பல் கோர்வெட்டி, ரோந்து கப்பலான சுமேதா ஆகியவை இதில் ஈடுபட்டுள்ளன. பங்களாதேஷ் கடற்படை சார்பில் அபு உபைதா அலி ஹைதர் ஆகியவையும் இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர். பாராமுல்லா பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நஜீபத் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் மறைந்திருந்து காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதோடு காவலர் ஒருவரும் உயிரிழந்தார். மேலும் தீவிரவாதிகள் வைத்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனா்.